இது வந்து ஹெர்பல் நாப்கின்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஹெர்பல் நாப்கின்ஸ் சேல்ஸ்க்கும் இருக்கு. நீங்க வேணும்னா சொன்னீங்கன்னா நான் கொரியர்ல பண்ணிடுவேன், நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்மால் சைஸ், 8 பேட்ஸ் இருக்கும், 8 பேட்ஸ் இருக்கும். இது வந்து லாங் சைஸ், இது வந்து லாங் சைஸ். இது வந்து லென்த் பார்த்தீங்க அப்படின்னா, லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 9 இன்ச்சஸ் இருக்கும் லென்த்து, இது வந்து 12 இன்ச்சஸ் லென்த் இருக்கும். இதில் வந்து 8 பேட்ஸ் இருக்கும், இதில் வந்துட்டு 6 பேட்ஸ் இருக்கும். லென்த்து வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லாங்காஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் லென்த் பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு சானிட்டரி நாப்கின்ஸும் பண்ணிகிட்ருக்கோம், இதுவுமே வந்து மீடியம் சைஸ் 8 பேட்ஸ் வரும், லாங் சைஸ் வந்து 8 பேட்ஸ் வரும். சானிட்டரி பேட்ஸ் வேணுன்றவங்க இது வாங்கிக்கலாம், ஹெர்பல் பேட்ஸ் வந்து அது வாங்கிக்கலாம். இப்போது நிறைய பேருக்கு வந்து இச்சிங் ரேஷஷு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க வந்துட்டு இந்த ஹெர்பல் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இன்னொன்று, நிறைய பேருக்கு அப்டோமன் பெயின் இருக்கும், இந்த கண்டினியூவாக அந்த நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது இச்சிங் இருக்கும், அந்த பிளாஸ்டிக் லேயர் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும், அதனால் காயமே வரும். அது எல்லாமே வந்து இதில் இருக்காது, ஏன்னா உள்ளே வந்து காட்டன் ஸ்டஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உள்ளே ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால ஆன்டி பாக்டீரியல் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிறது அந்த மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது. இப்போது நான் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பேக் பண்ணி லேபிள் போட்டு இதில் வந்துட்டு இது வந்து தேநீர் பொடி இந்த மாதிரி பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சிறு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி தான் இப்போது நான் கொடுத்துட்ருக்கேன், திவ்யம் இயற்கையகம் அப்படின்ற பேரில் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன் எல்லா ப்ராடக்ட்ஸும். நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஹெர்பல் நாப்கின்ஸு, சானிட்டரி நாப்கின்ஸு, இந்த தேநீர் பொடி, சிறுதானிய சத்து மாவு, ப்ளஸ் வந்து பல்பொடி, இது எல்லாமே வந்து குளியல் பொடி, ஃபேஷியல் பேக், இது எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்களே வீட்டில் இப்போது செஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்த உடனே 1 kg 1/2 kg அந்த மாதிரி செய்யாமல் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக அளவு கொஞ்சமாக ரேஷியோ வச்சு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும், ஓகே போன டைம் இந்த மிஸ்டேக் பண்ணோம், இந்த டைம் வந்து கரெக்டாக பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வெள்ளை சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, நாட்டு சர்க்கரை பயன்படுத்துங்க, பனங்கற்கண்டு, பனம் கருப்பட்டி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி மைதாவோட அளவு வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா மைதா வந்து நம்ம டைஜஷன் பவரை வந்து ரொம்பவே குறைக்கும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் மைதா உணவுகளில் பேக்கரி ஐட்டம்ஸை தவிர்த்துக்கோங்க. எந்த அளவு நம்ம இயற்கையான முறையில் ஆரோக்கியமாக உணவு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உடல் நலம் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் உபயோகம் தவிர்த்துக்கோங்க. ஒரு கடைக்கு போகும்போது ஒரு கட்டைப்பையோ, ஒரு கூடைப்பையோ, இல்லை ஒரு மஞ்சப்பையோ, ஏதோ ஒரு பையை வந்து நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க. இதனால் நம்ம பிளாஸ்டிக் கவர்ஸ், கேரி பேக்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து நல்லா ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஜங்க் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஹெல்தி ஃபுட்ஸை வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க. இந்த ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் இன்னொரு 2-3 ட்ரைனிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து பியூட்டி கேர் ஃபுல்லாகவே, அதாவது எல்லாமே வந்து பியூட்டி ரிலேட்டட் ஐட்டம்ஸ் மட்டும் பண்ணுற மாதிரி, ஸ்கின் கேரு, ஹேருக்கு ஆயிலு, அப்புறம் லிப்க்கு இந்த மாதிரி பியூட்டி ஐட்டம்ஸ் மட்டும் ஒரு கிளாஸு, இன்னொரு கிளாஸ் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து என்னென்ன ஜங்க் ஃபுட் நம்ம வெளியில் சாப்பிட்றோமோ அதை எப்படி நம்ம வீட்டிலையே நேச்சுரலாக பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றது, ப்ளஸ் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து ஹெல்தி ஃபுட்ஸ், நம்ம இந்த மில்லட்ஸு, சிறுதானியங்களை வச்சு என்ன மாதிரியான உணவுகள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, ஹெல்த்தியான ஃபுட்ஸை வச்சு என்ன மாதிரியான உணவுகள் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றதும் ஒரு கிளாஸ். இந்த மாதிரி 3 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கு. உங்களுக்கு அந்த கிளாஸஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த கிளாஸஸ் போடும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்குவோம்.